Jack. பழக்கத்தை மாத்த சொல்லாத
என்ன தைரியம்? அந்த புத்தகம் இருந்தா கொடு. என்ன என்னதான் உன் பெயரும்? பூங்குயில். ஆகா, அது இருக்க இல்ல தாரி கட்டியவளா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. கண்ணிப்பெண். ஒரே ஒரு காப்பி தான் இருக்காது எனக்கு தேவை. காதலிக்கு தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. கட்டில் வரை வருமா? காடு வரை இருக்க. எங்க சொன்னாலும் விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? வேட்டக்கார் சுட்டு பசுக்கிடுவார். எங்கிட்ட வராட்ட என்ன சீட்டியா சில்கா தலை உப்பு தண்ணி வச்சிருக்கிற கடையில ஏமா எல்லாம் விசாரிக்காம பட்டு பட்டு போட்டு சாத்தி விட்டீங்களா? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கையெல்லாம் ஓஞ்சி போச்சா? ஏமா என்னம்மா அது? காதலிக்க தெரியுமா? என்ன கேக்குறியா? உன்னை யாரையா கேட்டா? புத்தகத்துல அந்த மாதிரி போட்டு இதத்தாமா நாங்க கேட்டேன். அதுக்கு தாமா இத்தனை தண்டனை? கடகாரு முதல் உதவிங்கிற புத்தகம் இருந்தா புரியா? எனக்கு தேவை. ஆமா, என்ன மன்னிச்சுக்கையா? பரவாயில்ல, தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. அதனால ஐயோ ஐயோ என்ன ஆனந்தம், வலி உயிர் போகுது. அப்படியா? நான் கூட நர்ஸுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் முதல் உதவி வேணும். முதல் உதவி சரியா? என் கையை பிடிச்சி கூட்டிப்போ. அம்மா அம்மா யார பத்தி அம்மாங்கற? எங்க அம்மா சொல்றேன், உன்னையா சொல்லுவேன். அம்மா நிறைய உப்பு தண்ணிய குடிச்சு தொலைச்சிட்ட போடுது, நெஞ்சு வலி பொறுக்க முடியல, என் உயிரே போயிடும் போடுறது. அது தானா போட்டோம்? இதே மறந்து கொடுத்து. அம்மா கூட இருக்கிறது யாரு? உங்க அப்பாவா? ஆமா. அப்பாடா அவர் வர நேரம் ஆயிடுச்சு. இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா? எத்தனை மறந்த கூடிய இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா? பல்ல புடிச்சு ஊத்துற கையில விடு. ஏ நான் உன தொடக்கூடாத. என்ன தொடக்கூடாதான் சொல்லுவனா? அழகான பேர் குயில். உனக்கு இந்த பேரை உன் அழக பார்த்து வச்சாங்களா இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா? இல்லையா, என் குரலை பார்த்து வச்சாங்க. நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா? காதல் வலியாகி நீயும். ஐயோ அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. எனக்கு பலவனான பேசுறதே பிடிக்காது. பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம் தான். சரி வா உக்கா. அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணத்துக்கு தான் நீ சம்மதம் தெரிவிச்சிட்டியே. எங்க எங்க அப்பா தான் குறுக்க நிக்கிறாரே. ஒரு வெளியே போயிருக்காரு நல்லா சொன்ன. ஐயோ எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்க புலித்தலையோட வந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு. கண்டிஷனா? அதுக்கு இப்ப என் உடம்பு கண்டிஷன்ல இல்லையே. சரி மறந்த குடி. இந்த புரித்தர கண்டிஷன் மாத்த முடியாது. முடியவே முடியாது. எங்க அப்பா ஒரு பெரிய வேட்டக்காரர். மிருகங்க தலைன்னா அவருக்கு உயிர். தலை இல்லாம கல்யாணமே நடக்காதப்பா. உங்குயில் உனக்கு நிறைய அக்கா மாரங்க இருக்காங்களா? இல்ல இந்த செவத்துல மாட்டி இருக்கிற எங்க தலைங்க எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்க கொண்டாந்து போட்ட தலையா இல்ல நிஜமாவே உங்க அப்பா வேட்டையாடினதா? ஐயோ இந்த தலையெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா இந்த வீட்டையே வாங்கினாரு. உங்குயிலு முதல் கடைசி உதவியா இருக்கும் இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.